ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அதிமுகக்குள்ள நிறைய பிளவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சது. சசிகலா வந்து கட்சியை விட்டே போயிட்டாங்க. தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சியை தொடங்கினாங்க. அதே மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலேருந்து திவாகரன் தனி கட்சி தொடங்கினாங்க. இந்த மாதிரி அதிமுகக்குள்ள நிறைய பிளவுகளும் பிரச்சனைகளும் தான் ஏற்பட்டு இருக்கு. இருந்தாலும் எல்லாருமே வந்து அவங்களுக்குள்ள அடிச்சுப்பாங்களே தவிர யாரும் வந்து திமுகவுக்கு ஆதரவா பேசினதே கிடையாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திவாகரனோட மகன் ஜெயானந்த் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரக்கூடிய தேர்தலில் அதிமுகவும் ஜெயிக்க போறதில்ல, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் ஜெயிக்க போறதில்ல, ஸ்டாலின் தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு ஸ்டாலினுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. ஏன்னா அதிமுகவோட ஓட்டுகளானது பிரிஞ்சு கிடக்கு, அதனால ஸ்டாலின் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போட்டிருக்காங்க. இந்த விஷயம் அதிமுகவுக்குள்ள மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், திவாகரன், தினகரன் எல்லாமே வந்து அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து குத்தம் சொல்லிப்பாங்க. என்னதான் வந்து அதிமுக கட்சியை விட்டுட்டு போய் தனி கட்சி தொடங்கினா கூட அதிமுக, ஜெயலலிதா இவங்களை மையப்படுத்தி தான் வந்து கட்சியை ஆரம்பிச்சு இப்ப அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட வகையறாக்கள்லேருந்து ஜெயானந்த் வந்து திமுகவுக்கு ஆதரவா பேசின விஷயம் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.